கடலூரில் இன்று காலை பரவலாக பெய்த மழையால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான விநாயகர் சிலைகள் கரைந்தன. இதனால் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், தொடரலாம். நாடு முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் விநாயகர் சிலையும் மற்றும் அதற்கான பூஜை பொருட்களையும் வாங்குவதற்காக மார்க்கெட் பகுதியில் மக்கள் அதிகாலையிலிருந்தே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பகுதி முழுமையாக குறிப்பாக கடலூர் மஞ்சக்குப்பம் திருப்பாதுபுலி இரண்டு இடங்களிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை சிறு வியாபாரிகள் முதல் பல தற்காலிக வியாபாரிகளும் சாலையோரத்தில் வச்சு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இடைவிடாது இந்த கடலூர் மாவட்டத்தில் அதிகாரத்தை இடைவிடாது பெய்து தொடர் கனமழையால் சாலையோரத்தில் விநாயகர் சிலை பல வண்ணங்களில் விநியோகிக்கப்பட்டு மக்களுக்கு பார்வைக்கு காட்சி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிலைகள் முழுமையாக மண்ணால் செய்யப்பட்டிருந்ததால் தொடர் மழையால் சுற்றிலுமாக கரைந்து சேதமடைந்ததால் சாலையோரத்தில் உள்ள சிறு வியாபாரிகள் பெருமளவு நஷ்டமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் இந்த வியாபாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள் விநாயகர் சிலையை பல இடங்களில் 1 லட்சம் மதிப்பிலிருந்து 3 லட்சம் மதிப்பிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனைக்காக இன்று காலை அதிகாரி வந்திருந்தனர். ஆனால் தொடர் மழையால் தற்போது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் வியாபாரிகள் பெரும்பாலும் அவதியடைந்து கஷ்டத்தில் கவலை அடைந்து உள்ளிருக்கிறார்கள். இதே போல் விநாயகர் சிலையை வாங்குவதற்காக பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டாலும் மழையால் அவர்களும் சிலைகளையும் பொருட்களையும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி கடலூர் மாவட்டத்தின் மூலம் களையிழந்து காணப்படுகிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.